ஆமா, வித்தியாசமா என்ன விண்டோ மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு, என்ன ஆச்சு இன்னைக்கு? இவங்க எல்லாம் என்ன விட்டு விளையாடிட்டு இருக்காங்களா? உன்னை விட்டுட்டு விளையாண்டு இருக்காங்களா? அதான் டிங்கு கூட சேர்ந்து உட்காந்து இருக்கேன். ஓ, டிங்கு கூட இன்னைக்கு இங்க வந்துட்டாரா? அவர் என்னப்பா விண்டோவே அடைச்சிட்டாரு. நீ தூங்குறதா இருந்தா தூங்கு. கூட பேசணும். சரி சரி பேசு, நீ நல்ல பையன். ஏய், உன்னோட ஹேர் ஸ்டைல் அழகா இருக்குடா. Thank you na. ஃபாரின் ஸ்டைல் na. ஸ்டைல்? ஃபாரின் ஸ்டைலா? இங்க பாருங்க. எங்க? சரி, சூப்பர் சூப்பர். அப்புறம் குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். விளையாண்ட பாக்குறீங்களா? ஓ, என்ன கேம் இது? பேலன்ஸ் பண்ணும். பண்ணி இதுல போடணும். ஓ, இதுக்குள்ளதான் விழணும். அப்படியா? எங்க போடுங்க பாக்கலாம். எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணி? ஐயோ, மேல எடுத்துக்கிட்டே இருக்கணும். உழுது போட்டி இந்த ஹைட்டு கொண்டு வந்து நீங்க கரெக்டா போட்டுருணும். ஓகே, யார் கவுண்ட் பண்றா? டேனி, டேனி பண்ணட்டும். ஓகே, இப்ப கீழே வை, கீழே வச்சுக்கோ, கீழே வச்சுக்கோ. ஓகே, 15 மேல வந்துட்டு போடணும். ஓகே, மேல வந்துட்டு தான் போடணும். ஓகே டேனி, ஓகே கவுண்ட் டவுன். அது என்ன ஸ்டார்ட்? ஓகே, அது ஒண்ணு இல்ல டேனி, சும்மா ட்ரையல் பார்த்தேன். சொல்லு டேனி. கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. என்னாச்சு, மனசு கஷ்டமா இருக்கா? ஏய் கவுனிங்கப்பா, அவனுக்கு ஏதோ மனசு கஷ்டமா இருக்கா? நீங்களும் அவனை தனியா விட்டுட்டீங்க. என்ன டேனி, சொல்லு டேனி. எனக்கு என்ன தெரியுமா மனசு கஷ்டம்? இப்பெல்லாம் சரியாவே ஜெபிக்க முடியலன்னா? ஐயோ டேனி, என்னாச்சு திடீர்னு இவ்வளவு ஃபீலிங்கா சொல்ற? ஆமாண்ணா. ஏன் டேனி, ஃபர்ஸ்ட் எல்லாம் 2 hours 3 hours ஜெபி பண்ணா, சரி இப்ப 5 minutes கூட ஜெபிக்க முடியலன்னா? ஐயோ, அதுக்கு காரணம் என்ன? என்னமே தெரியல, நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா நான் உனக்கு சொல்றேன், என்னன்னு உனக்கு சொல்லுவேன் கண்டிப்பா. சரியாப்பா, நம்ம பசங்கள்ட்ட கேப்போம் அவங்க எல்லாம் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு கேப்போம். இப்ப உனக்கு சூப்பர் பதில் நான் இப்ப வேணும் தரேன். ஓகே, அப்புறம் பிரின்சி, நீ எப்படி, டேனி சொன்ன மாதிரியா இல்ல ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவியா? 10 hours ஜெபம் பண்ணுவேன். 10 minutes 10 minutes 10 hours 10 minutes. ஏய் டேனி, நீ உண்மையில நீ மானஸ்தடா. 10 hours ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 10 minutes. உங்களுக்கு வயசு என்ன? 6 இயர்ஸ்க்கு வந்து 1 hour கரெக்டா இருக்குமா?
கரெக்டா இருக்குமா? சரி ஓகே. ஜாய்சி நீங்க ஜாய்சி நல்ல பொண்ணு போய் எல்லாம் சொல்ல மாட்டா, அவதான் 7 minutes ஒத்துக்கிறாளே. ஆமா நம்ம பிரின்சி மாதிரி 10 மணி நேரம் நீ சொல்லு டேனி, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? ஐயோ புத்திசாலி, 2 4 24. வெரி குட், ஓகே வெரி குட் வெரி குட். சரி அந்த 24 hoursல நம்ம ஏசப்பாக்காக எத்தனை மணி நேரம் செலவு பண்ணணும்? 24 hoursமா 12 hours? யோசிச்சு சொல்லுங்கப்பா. சரி இப்ப சூர்யா சொல்ற மாதிரி ஃபுல்லா கொடுத்தா 24 மணி நேரமும் ஏசப்பா கொடுத்துட்டோம்னா நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் தூங்குவ? 10 மணி நேரம் தூங்குவோம். சூர்யா கிட்ட கேப்போம், எவ்வளவு மணி நேரம் தூங்குவ? நீ வந்து 7 hours school இருக்க அப்ப அங்கேயே பாதி நாள் போன மாதிரி ஆச்சு. சரி நைட் நீ வந்து நைட் எவ்வளவு நேரம் தூங்குவ? நைட் காலையில அவ்வளவு தூங்கிடுவேன். 10 மணி நேரம் அந்த சூர்யா போய் தூங்குறான். இவரு தூங்குவாராம், இவங்க அப்பா அம்மா எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களாம். கணக்குலயே வராது. சரி அதாவது 10ல் ஒரு பங்கு நம்ம வந்து என்ன பண்ணினாலும் 10ல் ஒரு பங்கு கர்த்தருக்காக நம்ம செலுத்தணும். 10ல் ஒரு பங்கு என்ன பண்ணணும், நம்ம ஆஃபரிங் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட வந்து 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோ ஷேரன் கையில. நீ வந்து கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 10 rupees கொடுக்கணும். வெரி குட். அப்போ ஒரு நாளைக்கு 24 hours, அந்த 24 hoursல எவ்வளவு மணி நேரம் நீ ஆண்டவருக்காக செலவு பண்ணணும்? 2 hoursக்கு மேல செலவு பண்ணணும். 2 hoursனே வச்சுக்கோ, உனக்கு வந்து 2 hoursே வந்து ஜாஸ்தி தான். அப்போ நீ 10 நிமிஷம் ஜெபம் பண்ணினா 10மா, நீ எவ்வளவு நேரம்? 1 hour கூட சேர்த்துக்கலாம். அந்த ஜாஸ்தி இல்ல, ஜாஸ்தி 7 minutes தான். நீங்க எவ்வளவு சொன்னீங்க? 5 minutes. இதெல்லாம் 10மா? சூர்யா வேணா ஒரு கணக்குல எடுத்துக்கலாம். அவன் வந்து அட்லீஸ்ட் 1 hour பண்றான். 1 hour எப்படி சூர்யா பண்ணுவ? ஒரே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ டியூஷன் முடிச்சு வந்துட்டு 8 to 9 பண்ணுவியா, இல்ல 7 to 8 பண்ணுவியா, இல்ல நீ கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி 1 hour கம்ப்ளீட் பண்ணுவியா? 7:30 to 8:30. ஓ, அப்ப டியூஷன் எத்தனை மணிக்கு முடிச்சு வருவ? டியூஷன் வந்து 4 to 5:30. ஓ, 4:30 to 5:30. ஓ, வெரி குட் வெரி குட் சூர்யா.
ரொம்ப நேசிப்பியா? இவ்வளவு நேசிப்பியா?
இவ்வளவு நேசிப்பியா இல்ல இவ்வளோ நேசிப்பியா? அங்க இருந்து அங்க வரைக்கும் நேசிப்பேன். எங்க இந்த இங்க சைக்கிள் இருந்து அந்த ப்ளூ சைக்கிள் இருந்து அந்த சைக்கிள் வரையா? ஓ ஒரு சைக்கிள் இருந்துனா உண்டா? சரி சரி சரி, போகும்போது பஞ்சர் பண்ணி விட்டுறேன். இல்ல இல்ல இல்ல, போகும்போது பத்திரமா கூட்டிட்டு போறேன். சரி ஓகே. அப்போ ஜாய்ஸி வந்து 7 நிமிஷம் தான் செலவு பண்றா, அப்படின்னா ஏசப்பாவ கொஞ்சம் தான் நேசிக்கிறா. அதெல்லாம் கிடையாது. அப்புறம் எனக்கு வந்து எவ்வளவு பிடிக்கும், ஹெவன் அளவு ஏசப்பா கூட இனிமேல் நான் உங்களுக்கு ஒரு சின்ன மெத்தட் சொல்லி தரேன். நீ ஏசப்பாவ எப்பப்பெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் எந்தெந்த நேரத்துல எல்லாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன ஒரு ஐடியா. இப்ப நீ ஸ்கூலுக்கு போறல, ஸ்கூலுக்கு போகும்போது வேன்ல என்ன பண்ணுவ? பைக்ல போவ. பைக் நீ ஓட்டிட்டு போவியா? உங்க அப்பா விட்டா நீ பின்னாடி காலையில பேசிட்டு போறல, அந்த நேரத்துல நீ ஏசப்பா கூட பேசிட்டு போலாம் தானே? ஓ ஏசப்பா கூட மனசுல பேசுவேன், வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசுவேன். கரெக்ட்டா? ஹாய் அவடா. ஓ ஹாய் ஏசப்பாட்ட பை. டேனி கேட்டியா? கேட்டியா? இல்ல நான் வந்தப்போ ஜாய்ஸி சொல்லும் போது நம்பல, நீ அமைதியா இருக்கிறத பார்த்து தூங்குற மாதிரிதான் இருக்கு. எனக்கு ஒரே கவலையா இருக்கு. என்ன கவலை? அதான் சொன்ன. ஓ வீட்டுல உங்க அப்பா ஏதோ பண்ணிட்டாரா உன்ன? நான் ரொம்ப செல்லனா. அப்படியா? ஓ சூப்பர் டேனி. ஏசப்பா கிட்ட இன்னும் அதிகமா அன்பு செலுத்தினா எப்படின்னு தெரியலண்ணா. ஓ வெரி குட் வெரி குட். சரி அப்ப நம்ம பைபிள் யாரு வச்சிருக்கா? வெளிப்படுத்தின விசேஷம் எடுங்க, 2 அதிகாரம் எடுங்க, கடைசியில் இருக்கும் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம். மொல்லமா திருப்பு ஜாய்ஸ். ஜாய்ஸ் மொல்லமா திருப்புவியா? ஓகே. வசனம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் முடிய படி. எபேசு சபையின் தூதனுக்கு கவனமா கேட்கணும், வேண்டியது என்ன வேணில், 7 நட்சத்திரங்களில் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்திரர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்திரர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்கிறதென்று கண்டறியதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று இந்த வசனத்தை நீ கவனிச்சியா? என்னது ஆதியில இருந்து அன்பு விட்டாய் சொன்னாங்க? இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம்ல அன்பு, அத பத்தி தான் இங்க சொல்றாங்க. படி ஜாய்ஸ் அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நீ சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாம பட்சத்தில் உன் விளக்கு தண்டை
அதன் இடத்தில் இருந்து நீக்கி விடுவேன். அண்ணா, தனி, இந்த வசனம் படிச்சோன்னு ரொம்ப பயமா ஆயிடுச்சுன்னா. தனி, உண்மையாலுமே இந்த வசனத்தை வந்து நம்ம படிக்க படிக்க ஆண்டவர் வந்து நம்ம மத்தியில அப்படியே வந்து ஒவ்வொரு காரியங்களையும் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் நம்ம அன்பை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். அதாவது ஏசப்பா கூட நம்ம எப்படி நேரங்களை செலவு பண்றது, எவ்வளவு நேரம் செலவு பண்ணணும், அப்ப இத பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வசனமும் வருது பாரு. ஆதில் கொண்ட அன்ப நீ என்ன பண்ணல, ஆதில இருந்து அன்பை விட்டாய் விட்டாய். அப்ப ஆதியில இருந்து அன்பை விட்டாயின்னு அதுக்கு அர்த்தம் என்ன? கண்டினியூ பண்ணல. அப்ப கண்டினியூ பண்ணல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச நல்ல நல்லதை இப்போ நீ மறந்துட்ட. சரி, ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பிரின்சிய பார்த்து சொல்றாரு, ஆதில் கொண்ட நற்குணங்கள் அன்பை நீ விட்டு விட்டாய் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? விலகி விட்டாய். ஓகே, அது ரைட். நீ விலகிட்ட. ஓகே, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப முன்னாடி வந்து இவ என்ன பண்ணிருக்கா? நல்ல ஒரு அன்பை வந்து, ஒரு தூய்மையான நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஆண்டவரோட என்ன பண்ணிருக்காவ? வச்சிருந்திருக்கா. இப்ப செய்ய மாட்டேன்ற, அதனாலதான் விலகி போயிடுச்சு. எனக்கு எல்லாம் புரிஞ்சுச்சுன்னா என்ன டேனி, என் லைஃப் அப்படிதானா இருக்கு? என்னாச்சு உன் லைஃபுக்கு? சூர்யா மாதிரி 1 hour 2 hour ஏன் 3 hour கூட ஜெபி பண்ணா, இப்ப ஒரு 5 minutes கூட ஜெபிக்கல. எனக்கு ஏசப்பாக்காக நீ நேரம் ஒதுக்காம நீ வந்து உன்னோட ஸ்போர்ட்ஸுக்கும் உன்னோட டான்ஸ் கிளாஸுக்கும் அப்புறம் உன்னோட எல்லாத கீபோர்ட் மியூசிக் கிளாஸுக்கும் நீ போய் ஸ்பெண்ட் பண்றனாலதான் அந்த ஆதியில் இருந்த அன்பு உன்னால ஏசப்பாக்கு என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. சரி, அழாத. ஆனாலும் ஆண்டவர் நம்மள இன்னும் நேசிக்கிறாரு. சரியா? ஏன்னு கேளு. பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்திருக்காரு. ஆமா, சரியா? ஓகே, இப்ப அன்பை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஆதியில் இருந்த அன்பை ஏன் காட்டல சொல்லுங்க? என்ன பண்றான் சின்ன பிள்ளைகள? இப்போ டேனி வந்து ஃபர்ஸ்ட் 3 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு இருந்தானா, இப்ப 5 மினிட்ஸ் தான் பண்றான். அதுக்கு என்ன ரீசனு? சாத்தான். ஆமா, பிசாஸ் என்ன பண்றான்? ஏய், இங்க பாத்தியா சூர்யா, இந்த பொம்மை எவ்வளவு அழகா இருக்கு, இது வேணுமா? உனக்கு வேணாம், ஆனா டேனி வேணும்ட்டு போயிட்டானே. டேனி என்ன பண்ணிட்டான்? வேணும்ட்டு அவர் வந்து டான்ஸ் கிளாஸ் போறாரு. எதுக்கு சொல்லு? இதான் இந்த தொப்பை இல்ல, இந்த தொப்பை வந்து அடி உள்ள போயிடும். ஆமா, நீ டான்ஸ் ஆடும் போது இந்த தொப்பை உள்ள போயிடும். காரியங்கள் வந்து பிசாசு நம்மள்ட்ட காட்டி, ஜாய்ஸி சண்டே ஒரு நாள் தானே லீவு, நீ ஏன் சண்டே கிளாஸ் போற, ஏன் சர்ச்சுக்கு போற? இல்ல,
ஒரு நாள் நீ ஏன் சர்ச்சுக்கு போனோம், மீதி ஆறு நாள் ஸ்கூல்ல நீ டைம் ஸ்பெண்ட் பண்ற, இந்த ஒரு நாள் நீ வந்து டான்ஸ் கிளாஸ் போ, நீதான் நல்லா டான்ஸ் ஆடுறியே, ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல எல்லாம் நல்லா நீ டான்ஸ் ஆடுறியே, நீ என்ன பண்ணு, டான்ஸ் கிளாஸ் போய் அந்த நேரத்தை நீ அங்க செலவு பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ்களோட ஜாலியா இரு அப்படின்னு பிசாசு வந்து சொல்லுவான். ஆமா ஏசப்பா நம்ம மேல என்ன பண்ணிருவாரு, என்னடா நீ நான் பழைய மாதிரி மணிக்கணக்கா ஜெபிக்கணும்னா ஏசப்பட்ட அன்புக்குமே இப்ப என்னன்னா பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத காரியங்களுக்கு உன்னோட நேரத்தை போய் செலவு பண்ணக்கூடாது, போய் வீடியோ கேம் விளையாடுறது, அப்புறம் கார்ட்டூன் பாக்குறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு சும்மா கதை பேசுறது, சரியா, சும்மா டிவி பாத்துட்டு இருக்கிறது, இந்த நேரத்தை எல்லாம் நீ கம்மி பண்ணிட்டு பைபிள் படிச்சு ஏசப்பா சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணினா அந்த அன்பு உனக்கு மறுபடியும் வந்துரும். ஆமா வெரி ஈஸி, புரியுதா உங்களுக்கு? நான் அதான் சொல்றேன், இப்ப நம்ம சூர்யா வந்து ஒன் ஹவர் ஜெபம் பண்ற மாதிரி நீங்களும் ஜெபம் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆமா தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸ், நீ வந்து இப்ப ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே நீ என்ன பண்ணுவ, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவ, அப்புறம் என்ன பண்ணுவ நீ, ஆமா ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆவ, என்ன பிராக்டிஸ், கீபோர்டு பிராக்டிஸ் பண்ணலாம், ஆனா ஆமா நம்ம வந்து கீபோர்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம், ஆனா ஒரு லிமிட் தான், அதுக்குன்னு ஒரு லிமிட். ஓகே வெரி குட். அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஓகே, இப்ப இந்த மாதிரி தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம ஒதுக்கிட்டு ஆண்டவருக்காக நேரத்தை நம்ம கொடுக்கும் போது அந்த ஆதியிலிருந்த அன்பு மறுபடியும் நம்மளுக்கு ஆமா கண்டினியூ ஆகும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல நான் விரும்புறேன், என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் படைச்சிட்டு எவ்வளவு அழகு அப்படின்னு சொல்லி ரசிச்சுட்டு ஒரே ஒரு குறை இருக்கே, என்ன குறை, அங்க யாரு இல்ல, பாதுகாக்கிறதுக்கு அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்ல. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, களிமண்ல அவருடைய நாசி களி, ஓகே ஒரே ஒரு குறை இருக்குன்னு ஆண்டவர் யோசிச்சு என்ன பண்ணாங்க, ஆமா அந்த இடத்தை பராமரிக்க அந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு மனிதனை ஆண்டவர் உருவாக்குனாரு. அவரு தான் யாரு, ஆதாம். அப்போ இந்த ஆதாம பார்த்துட்டு ஆதாமுக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இருந்தா எப்படி இருக்கும், இப்ப டேனிய இந்த வீட்டுக்குள்ள ஒரு 10 நாள் அடைச்சிட்டோம்னா எப்படி இருப்பான் டேனி, ஏவால வந்து அவர் படைத்தார். அப்ப அங்க என்னாச்சு, நல்ல ஒரு அன்பு இருந்துச்சா ஆண்டவருக்கும் ஆதாம் ஏவாளுக்கும், நல்ல ஒரு அன்பு, இவங்க ரெண்டு பேரும் ஆண்டவர் மேல நல்ல ஒரு அன்பு, அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃபெலோஷிப், இதுதான் ஆதியில் இருந்த அன்பு. அதை விட்டாய் அப்படின்னு எங்க வந்துச்சு, அந்த ஃப்ரூட் பேரு நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி. அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ட உடனேதான் நன்மை எது தீமை எது பாவம் எது பரிசுத்தம் எது அப்படின்ற ஒரு ஒரு வெளிப்பாடு எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துச்சு. அண்ணா அந்த ஃப்ரூட்டை ஏன் சாப்பிட கூடாதுன்னு ஏசப்பா சொன்னாரு, அதுதான் டெஸ்ட், அவங்க வந்து கீழ்படுகிறாங்களா இல்லையா, ஏன்னா அவ்வளவு பெரிய அழகான தோட்டத்தை அவங்க கையில கொடுக்குறாங்களா, பொறுப்பா அவங்க கீழ்படுகிறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக ஆண்டவர் சொன்னாரு. அண்ணா இந்த ஆதாமும் ஏவாளும் அப்போ
இந்த வசன படிச்சல்லனா ஆதியிலிருந்து அன்பை விட்டாயின்னு அவங்களும் தேவன் மேல இருக்கிற அன்பை விட்டுட்டாங்களா? ஆமா, இதுதான் அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆனா இப்ப நம்ம அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த விட்ட அன்ப பிடிக்க போறோம், கண்டினியூ பண்ண போறோம். அதுதான் சொன்னே, ஆண்டவரோடு நம்ம அதிகமான நேரங்களை செலவு பண்ணும் போது, அவருடைய வார்த்தைகளை நம்ம இரவும் பகலும் தியானிக்கும் போது அன்பு அங்க அதிகமா பெருகுது. கண்டிப்பா இப்ப நம்ம ஜெபிக்க போறோம், அந்த ஆதியில் இருந்த அன்பை நம்ம இப்ப பெற போறோம். சரியா? இத பாத்துட்டு இருக்கிற குட்டீஸ்க்கு நம்ம அதான் சொல்ல போறோம். அதாவது ஆதியில் இருந்த அந்த அன்பை நம்ம ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. சரியா குட்டீஸ்? ஓகே, அதை விட்டு விடாம அதை தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்றதுக்காக இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். சரியா? நீங்க எல்லாம் இருந்த இடத்துல முழங்கால் படிடுங்க, நம்மளும் முழங்கால் படிட்டு இப்ப ஜெபிக்க போறோம். ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவு நேரங்களை நம்ம வந்து செலவு பண்ண போறோமோ அவ்வளவு நேரமும் அன்பு அங்க பெருகிட்டே இருக்கும். அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல மாட்டாரு, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய்ன்னு சொல்லுவாரா? சொல்லவே மாட்டாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். ஓகே, வாங்க ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாமா? எங்க டானி காணோம்? டானி அண்ணா, நான் முகம் கூப்பிட வந்து ஜெபிக்கிறேன்னா உள்ள நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கியா? ஓகே ஓகே, சரி. டானி உள்ள சாஸ்தாங்கமா படுத்து ஜெபம் பண்றாரு, நம்ம இங்க வெளியே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். சரியா? எல்லா கண்களையும் மூடி ஸ்தோத்திரம் சொல்லாமா? ஆமா, இதை பார்த்து கொண்டிருக்கிற குட்டீஸ் நீங்களும் முழங்கால் படிட்டு இயேசுப்பாவை பார்த்து நீங்க சொல்லுங்க, அன்பு கூறுவேன்மாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இன்னும் மாகுமாய் உம்மை சாத்தான் குடுக்கிற சிந்தைகள் எல்லாம் நாங்க தடுத்து மீறி போவோம் ஏசப்பா. ஏசப்பா, அதுக்கு ஸ்ட்ரென்த் தாங்க. ஏசப்பா, நாங்க ரொம்ப நேரம் பிரேயர் பண்ணுவோம் ஏசப்பா. ஏசப்பா, ரொம்ப நேரம் உங்க கூட செலவு பண்ணுவோம் ஏசப்பா. உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள லவ் இன்னும் நீடிச்சுட்டே அதுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் பிறவே ஆமென். ஆமென், ஆமென். சூர்யா ஜெபம் பண்றீங்களா? இத பாத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள் மேலையும் அன்பின் அபிஷேகம் இறங்கும்படியா ஜெபம் பண்ணுங்க. செலவிடுறாங்கப்பா, எல்லாத்தையும் செலவிடுறாங்கப்பா. ஏசப்பாக்கு கொஞ்ச நேரம் தான் ஏசப்பா செலவு
செலவு பண்றாங்க, உங்களுக்கு இன்னும் அதிக நேரம் அவங்க செலவு பண்ணுவாங்க. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஏசு நாம் ஜெபிக்கும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி, எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணீங்க. சரியா, இப்ப வந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கு டாடா சொல்லிடலாம். ஓகே, கண்ணில் முடிச்சவங்க இல்லாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையில கூட கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய அன்பை பத்தி நாங்க ஆண்டவரே பேசும்படியாக நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி சுவாமி. அந்த ஆதியில் கொண்ட அன்பு எங்களிலிருந்து இன்னும் வெளிப்பட கிருபை செய்யுங்க, அது இன்னும் நீடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு குட்டி பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மேலே உம்முடைய அன்பின் அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. இந்த வேலையில அந்த பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மேலே உம்முடைய ஆண்டவரே அன்பின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக சுவாமி. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. என்னால ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியலேன்னு சொல்ற ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் அதிக நேரம் முழங்கால் படிட்டு ஜெபிக்க உதவி செய்யுங்க அப்பா. அதிக நேரம் உம்முடைய வேதங்கத்தை தியானிக்க உதவி செய்வீராக சுவாமி. உம்முடைய அன்பை அவர்கள் ருசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. அப்படி ருசித்து பார்ப்பதற்கு அவர்களுக்கு நல்ல நேரங்களை நீர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். பிசாசானவன் அவர்களுடைய நேரங்களை திருடிவிடாதபடி தேவனாகிய கர்த்தர் உம்முடைய தூதர்களை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே பாதுகாப்பை தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அப்பா இங்க இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இவர்கள் மேலும் அந்த ஆண்டவர் அன்பின் ஆவி அப்பா நீர் ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், உங்களை நான் அடுத்த வாரம் மீட் பண்றேன். சோ அவங்களுக்கு நம்ம பை பை சொல்லிடலாமா? அவங்களையும் நம்ம அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய் பாய் குட்டீஸ். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டுமா? உடனே எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எழுத வேண்டிய முகவரி: பிளே ஹவுஸ் பாணி, ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. மின்னஞ்சல் முகவரி: பிளே ஹவுஸ்